வீடு, என் வீடே ஒரு பத்துக்கு பத்து தான் வீடு இருக்கும். அப்பா அம்மா வந்து 1500 தான் வாடகை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் வளர்ந்த பொண்ணு நான். ஆனால் எனக்குள்ள என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய மனசுக்குள்ள எனக்குள்ள ஒரு தீர்ப்பாள். அவள் என்ன சொல்வா அப்படின்னா, இல்லை இல்லை இன்னைக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் நடக்குதுன்னா நீ சூப்பராக இருப்ப, நீ சூப்பராக இருப்ப அப்படின்னு எனக்குள்ளே ஒருத்தி எனக்கு ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டே இருப்பா. சரி, நம்மளை பார்க்கறதுக்கு, நம்மளை ரசிக்கிறதுக்கு, நம்ம லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா ஒரு லைஃப் வந்து சூஸ் பண்ணேன். அந்த லைஃப் வந்து யாருக்கும் தெரியாது, இது ஆக்சுவலாக யோகிக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு மதுரையில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வரும்போது ஒரு பொண்ணுக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, நம்ம முத முத வீட்டுக்கு போகிறோம், ஹஸ்பண்டை இந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு. பட் என்னோடய லைஃப்பில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, நேற்று கல்யாணம் முடிஞ்சு நைட் கிளம்பி காலையில் சென்னைக்கு வரும்போது அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆனது அதில் தான். லைக் சின்ன வயசுலேருந்து இன்னொரு பக்கம் ஒரு நந்தினி இருந்தான், நீ ராசி இல்லாத பொண்ணு, உனக்கு எதுவுமே கிடைக்காது, அந்த மாதிரிலாம் நான் பார்த்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கழுத்துட்டு போட்டுட்டு இருந்த அந்த கயரோட ஈரம் கூட என் கழுத்தில் காயில. பட் நான் போய் நின்னது வந்து புலோ ஜெயிலுக்கு முன்னாடி தான் நின்று போயிட்டு வாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்தது.